பத்து வருஷமாக இந்த ஆஃபீஸில் உழைச்சதுக்கு ஃபைனலாக எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு. மிஸ்டர் ரகுவரன் வர சொல்லுங்கள். அவனை எதுக்கு கூப்பிட்றாரு? ஓ, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும் இல்லையா? ஒன் செகண்ட் சார். தங்க புஷ்பம், ஈவினிங் பாயசம் பண்ணி வைமா? மாமா ஒரு ஹாப்பி நியூஸோட வரேன். குட் மார்னிங். சேர்மன் கூப்பிட்றாரு, வாங்க. சார், என்ன விஷயம் சார்? ஏதோ புது ப்ராஜெக்டா, பல கோடி ரூபாய் ஸ்லம் கிளியரன்ஸு, யாருக்கு போகுதுன்னு தெரியல. அது விஷயமா தான் இருக்கும். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னா கண்டிப்பா ஆஃபீஸ்ல சீனர் தான் கொடுப்பாங்க. ஆஃபீஸ்ல சீனியர் நீங்க தான் சார். கங்க்ராட் சார். என்ன சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள என்ன பண்ணி சார்? அப்போ என்ன எதுக்கு வர சொன்னாரு? புரியல சார். உங்க அசிஸ்டன்ட் ஸ்மார்ட் பாய் சார். சார், அவர் என்ன உங்க அசிஸ்டன்ட் சொல்லும் போது நீங்க வேணாங்க என்ன சொல்றாதீங்க சார். டோன்ட் வரி, என்ன நடந்தாலும் சரி, நீ தான் என் அசிஸ்டன்ட். என்ன இது, ஒரு புது பிட்டு ஓடுது? என்ன பழைய பிட்டு வருது? கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. இது வீடா சார்? இல்ல, இதுதான் உங்க வீடா? ஆமா சார். இப்போது பெரிய கேரி பேக்குள்ள குடி இருக்கீங்க. நான் கட்டின முதல் வீடு தான் சார். என்ன நியூ பிட் வருது? ஹாய், உனக்காக நானே செஞ்சது கட்லி. இதான் டோர் டெலிவரியா? சரி போ, அவர் இருக்கார்ல, போ அப்புறம் வா. என்ன சடனா ஒரு சைலன்ஸ்? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கூடவே இருக்க. என்னையா திட்டுச்சு? இல்ல இல்ல சார், ஹாரி பாட்டர். ஹாய் ஹாய், வாங்க. ஹோல்ட் பிட் சார். கொஞ்சம் எந்திருக்கீங்களா சார்? ப்ளீஸ் நான் பக்கத்து ரூம்ல வெயிட் பண்ண. சரி சார், உட்கார். என்ன திடீர்னு நீங்க? ஐயோ, சாப்பிட கொடுக்க கூட எதுவும் இல்ல. ஆ, கட்லி சாப்பிடுங்க. வீட்டில் பண்ணுங்க. யார் வீட்டில் பண்ணதுடா? இந்த பக்கமா வந்து அப்படின்னு பார்த்து போலாம். பாய் மிஸ்டர் அழகு. ஆமாம், அழகு தானே. வாங்க. அடுத்து வேற யாரும் வருவாங்களா சார்? இல்லை, அவ்வளோதான். வாங்க, இங்கே உட்காரலாம். உட்காருங்க சார், ப்ளீஸ். அப்புறம் சார், முதல்ல கொஞ்சம் கத்திலி கொட்டாந்துச்சுல்ல? ஆமாம், ஷாலினி பக்கத்துக்கு. ஷாலினி? ஆமாம் சார். இப்போ அந்த கத்திலியை திருட்டு போனது நம்ம அனிதா மேடம். அனிதா மேடம்னு தெரியும். கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? இல்ல சார், சொல்லுங்க. அந்த ஒரு பொண்ணு தான் அதா, இல்ல இந்த பொண்ணு தான் இதா, இல்ல ரெண்டுமே சேர்ந்து அது இதா? சார் சார், மிஸ்டர் ரகுவரன் சார், என்ன எதுக்கு இப்ப வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்கீங்க சார்? நம்ம வண்டியில தான் போயிட்டு இருக்கோம். இது வண்டியா சார்? இல்ல, இதுதான் உங்க வண்டியான்னு கேட்டேன். ஆமா சார். உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டி உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தா? செவன்த் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தேன், எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன். சொல்லுங்க சார். இந்த வண்டியில் மோட்டர் ஏதாவது இருக்கா, இல்லை பெடல் பண்ணி தான் ஓடுதா? சார், என் வண்டியை கிண்டல் பண்ணாதீங்க சார், வண்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆமாம் ஆமாம், இந்தியாவிலேயே இந்த வண்டி உங்கள்கிட்ட மட்டும்தானே இருக்கு. ஆ சரி, இந்த வண்டியை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. கண்டிப்பாக மாட்டேன் சார். தம்பி, சைனா போகிறதுக்கு ஒய்ஃப் பேக்கிங் பண்ணாலான்னு தெரியல, ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஐயோ, என் ஃபோனை மறந்து டேபிளே வச்சு வந்துட்டேன். உன் ஃபோன் இருந்தால் கொடுப்பா, வீட்டில் பேசிக்கிறேன். இந்தாங்க சார். ஆல சார், இந்த காலத்தில் ஒய்ஃப் பேக்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன இது, என் ஒய்ஃபுக்கு டயல் பண்ணா ஜிஎஃப்னு போகுது? அப்படியா? ஜிஎஃப்னா கேர்ள் ஃப்ரெண்டா சார்? கோல்டன் ஃப்ளவர் சார். கோல்டன் ஃப்ளவர்னா தங்க புஷ்பம், கோல்டன் ஃப்ளவர். ஏ, ஒய்ஃப் நம்பர் நீ எதுக்கா ஸ்டோர் பண்ண? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். என்னடா ஆத்திரம், என்னடா அவசரம் உனக்கு? உங்க ஆத்திர அவசரத்துக்கு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னா அதுக்காக ஏன் ஒய்ஃப் நம்பர் என்கிட்ட கூட கேட்காம ஸ்டோர் பண்ணுவியா நீ? என் தங்கச்சி நம்பர் நான் ஸ்டோர் பண்ணக்கூடாது சார்? இவனை கேட்டா அனிதா மேடத்த அம்மா மாதிரிங்கிறான், இவையும் பொண்டாட்டி தங்க புஷ்பத்தை தங்கச்சி மாதிரிங்கிறான். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலையடா சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி ரகுவரன், சாரி தம்பி, நான் இறங்கிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கு.